கும்பகோணம் அருகே மலேசியாவில் நடைபெறும் உலக சாம்பியன்ஷிப் சிலம்பம் போட்டியில் கலந்து கொள்ள உள்ள பாபநாசத்தை சேர்ந்த இரண்டு மாணவிகளை பாராட்டி தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் நிதி உதவி வழங்கினார்கள். கும்பகோணம் அருகே பாபநாசம் தாலுகா திருப்பாளைத்துறையில் அமைந்துள்ள தனியார் பள்ளியில் 8ஆம் வகுப்பு பயின்று வரும் உத்தானியை சேர்ந்த கனிஷ்கா மற்றும் பாபநாசம் படுகை புதுத்தெருவை சேர்ந்த நித்யஸ்ரீ ஆகிய இரு மாணவிகள் மாவட்ட மாநில அளவில் நடைபெற்ற சிலம்பம் போட்டியில் பங்கேற்று வெற்றி பெற்று பதக்கங்கள் மற்றும் சான்றிதழ்களை பெற்றுள்ளனர். இந்நிலையில் மலேசியாவில் அடுத்த மாதம் நடைபெறும் 11ஆவது உலக நாடுகள் பங்கு பெறும் உலக சிலம்பம் சாம்பியன்ஷிப் போட்டிக்கு 2 மாணவிகளும் தேர்வாகியுள்ளனர். இந்த போட்டி வரும் அக்டோபர் மாதம் 4, 5, 6, 7 ஆகிய தேதிகளில் நடைபெறுகிறது. இதையடுத்து மலேசியாவில் நடைபெறும் உலக சாம்பியன்ஷிப் சிலம்பம் போட்டியில் கலந்து கொள்ள உள்ள 2 மாணவிகளையும் பாராட்டி அவர்களை ஊக்கப்படுத்தும் விதமாக கும்பகோணத்தைச் சேர்ந்த தமிழக வெற்றி கழகத்தின் நிர்வாகிகள் பிரபாகரன் தலைமையில் முத்து, நாகராஜன், கார்த்திகேயன், கணேசன், மாரி, ஹரி ஆகியோர் மாணவிகளுக்கு தலா 10,000 வீதம் ரூபாய் 20,000 வழங்கி வாழ்த்து தெரிவித்தனர். இந்த நிகழ்ச்சியில் சிலம்ப பயிற்சி ஆசிரியர் மோகன், உடற்கல்வி ஆசிரியர் தீபா மற்றும் மாணவிகள் பெற்றோர்கள் கலந்து கொண்டனர்.